श्री टी रत्नवेल जी पाठपुस्तक पणता पार्थ पारा मंत्र पड़ी उड़ वाई तम युगपेरिया वाद मरेदेव पुरक्ष तलवी अम्मा इन नंदुन नीवकूर कड़े वरला सिक கற்றறிந்த அறிஞர்கள் கல்வியாளர்கள் சட்ட வல்லுநர்கள் இலக்கியவாதிகள் என்று பல்வேறு துறைகளிலே புகழ் பெற்றவர்கள் இங்கே அந்த மாமனிதர்கள் எல்லாம் இந்த அவையிலே இங்கே பங்கேற்று இருக்கிறார்கள் இந்த அவையிலே நானும் பங்கேற்று பணியாற்றியது குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாநிலங்களவை வரலாற்றில் தமிழ்நாட்டின் நலன் இந்திய திருநாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த மாமன்றத்தில் திராவிட இயக்கத்தின் அணையா விளக்கு கற்றறிவாளர்களின் கலங்கரை விளக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரைகள் கருத்துக்கள் கல்மேல் எழுத்தாய் பதிவாகி உள்ளது அவரது வழித்தடத்திலே வழித்தோன்றலாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த அவையிலே தனது முத்திரை பேச்சுக்களால் விளிமிய வரலாறு படைத்திருக்கிறார் உரையென்பது தமிழகத்தினுடைய மேன்மை சிறப்பு இவற்றை இந்தியா முழுவதும் உணர்த்தியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட உரிமைகளுக்காக போராட வாதாட ஸ்தகுந்த இடமாக கேள்வி பதில் பூஜ்ய நேரம் கவன ஈர்ப்பு தீர்மானம் தனிநபர் மசோதாக்கள் என மிக உயர்ந்த ஜனநாயக பண்புகளை உள்ளடக்கியது இந்த அவை. இந்த அவையில் நம்முடைய வலிமை வாய்ந்த பிரதமர் மோடி அவர்களும், நமது பேரவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அமித்ஷா அருண்ஜேட்லி நிர்மலா சீதாராமன் மற்றும் அமைச்சர் பெருமக்களும், எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாண்புமிகு குலாம் நபி ஆசாத் ராம்கோபால் யாதவ் ஆகியோர் வாதங்களை பேச்சுக்களை கேட்கின்ற நல்வாய்ப்பு கிட்டியதை வாழ்நாள் பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். நிறைவாக நாடாளுமன்ற உறுப்பினராக மேம்பாட்டு நிதிகளின் மூலம் மின்விளக்கு சாலை குடிநீர் வசதி நீர்நிலைகள் மராமத்து பணிகள் மருத்துவ வசதிகள் நிழற்குடைகள் என பல்வேறு அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செய்து தருகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டியது குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அவையில் ஆறாண்டு காலம் பணியாற்றியதை வசந்த காலமாக வாழ்நாள் பேராக கருதுகிறேன் தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஆகியோருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் எங்களது இயக்கத்தினுடைய சக உறுப்பினர்கள் மற்ற இயக்கத்தினுடைய உறுப்பினர்களுடன் உரையாடியதையும் பணிபுரிந்ததையும் நல்ல அனுபவ பாடமாக ஏற்று இந்த ஆறாண்டு காலத்தில் ஒத்துழைப்பு நல்கிய நிர்வாக பெருமக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ரத்னவேல் ஜி